மேற்கு வங்க மாநிலத்தில் புர்துவான் ரயில் நிலையத்தில் ISIS இயக்கத்தோட தொடர்புடைய முகமது மொசிருதீன் அப்படிங்கிறவரை உளவுத்துறை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மேற்கு வங்க மாநிலம் பிர்பாம் பகுதியை சேர்ந்த அவரு கடந்த 6 ஆண்டுகளா திருப்பூர் பகுதியில கோழி பண்ணை வச்சு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து உளவுத்துறை போலீசார் திருப்பூர்ல உள்ள மொசிருதீன் வீட்டிற்கு சென்று அதிரடியான சோதனை நடத்திருக்காங்க. அவருடைய மனைவி மற்றும் உறவினர்கள் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. இது பத்தி அவருடைய மனைவி தன்னுடைய கணவர் நல்லவர் அப்படின்னும், ISIS-னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. குழந்தை இங்கேதான், அந்த GIH-ல பிறந்தாச்சு, செட்டிபாளையம் திருப்பூர். ஆமா, இங்க 7 வருஷம் நான் இங்க இருக்கிறது, எதுவுமே படிச்சுன்னு வராது. இப்போ ஊர் போயிட்டா கம்பெனியான சர்டிபிகேட் வாங்கணும் வந்திருக்கேன். அது ஏதோ புலீஸ் புடிச்சிட்டு எல்லாம் போய் சொன்னான். கொஞ்சம் பணம் இருக்கே, அதான் கனரா பேங்க்ல இது பண்ணிட்டு நான் இந்த லேப்டாப் எடுத்தாச்சு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8 படிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். எப்படி உங்களுக்கு பழக்கம் ஸ்கூல் படிக்கிறது? ஆமா, ஸ்கூல் படிக்கும். ஸ்கூல் படிக்கிறப்பயா? சரி சரிங்களா. போலீஸ் என்ன விசாரிச்சாங்க உங்ககிட்ட? போலீஸ் இப்போ சொன்னா ஊர் போயிடுச்சுன்னா உனக்கே சேஃப்டி ஆயிடும். அதுக்கு எதுவும் நான் ஊர் போகலாம். ஓ, அதனாலதான் ஊருக்கு போறீங்க? ஆமா, போலீஸ் சொன்னதுனால தான் ஊருக்கு போறீங்களா? நீங்க உங்களுக்கு இங்க பிசினஸ் பண்ண ஐடியா இருக்கா? ஆமா, டைம் தான் நல்லா சாப்பிட முடியாது. இத டைமே இல்ல, தூங்குனதுக்கே இத டைம் இல்ல. எவ்வளவு வேலை இருக்குது? வெஸ்ட் பெங்கால் போறீங்க? வெஸ்ட் பெங்கால் நான் போக மாட்டேன். நான் இந்த வெஸ்ட் பெங்கால் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன சொல்லுவே தெரியாது. ஏதாவது ஒரு 2-3 காரணம் சொல்லணும். அதில் என்ன நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோன்னா, அவர் இன்னசென்ட்டு, அவர் குற்றமற்றவர்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் அதை ஆக்ட் பண்ணி அது அந்த அடிப்படையில் தான் வழக்குகளை நடத்துவோமே தவிர, காவல் நிலையத்தில் போய் வழக்கு பிடிக்கவோ இல்லை சிறைச்சாலைகளில் போய் வழக்கு பிடிக்கவோ நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி முறையற்ற தொழில் நாங்கள் செய்கிறதில்லை.